ஹலோ ஐடியா ரெடி ஃபார் யுவர்ஸ். உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இன்னைக்கான முதல் மேட்ச் எஸ் ஐபிஎல் 2022ல் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் போகிறப்பயே பாயிண்ட்ஸ் டேபிளில் ஒவ்வொரு சேஞ்சஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இன்னைக்கு என்ன சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே கிட்டத்தட்ட டிசைட் பண்ண போகிற மேட்ச் தான் டெல்லி கேபிட்டல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ரெண்டு பேருமே ஒரு வெற்றிலேருந்து திரும்பி வராங்க. ஆப்வியஸ்லி இப்போ வந்து டெல்லிக்கும் வெற்றி அப்படிங்கிறது அவசியம், எல்எஸ்ஜிக்கும் வெற்றி அப்படிங்கிறது வந்து அவசியம். ஸோ எல்எஸ்ஜி பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாங்க. எனக்கு தெரிஞ்சு தி அப்பா சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க இந்த ஐபிஎல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நல்ல பிளேயர்ஸை எடுத்து வச்சிருந்தாங்க, அவங்க கரெக்டாக விளையாடணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். சூப்பராக விளையாண்டு பயங்கரமாக இந்த டோர்னமெண்ட்டை ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்க புதுசாக வந்த ரெண்டு டீமில் எல்எஸ்ஜி வந்து செமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்டு கே எல் ராகுலோட கேப்டன்சி ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆப்வியஸ்லி அவரோட பேட்டிங் வைஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப அதிகப்படுத்தி இருக்கிறாரு, அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் கம்மிங் டு தி அவங்களோட என்ன அப்படின்னா இப்போ ஒரு நல்லா செட் ஆகிருக்காங்க. ஈவன் டேவிட் வார்னர் உள்ள வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே செட் ஆகிட்டாங்க அவங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அவரோட பேட்டிங் வந்து ரொம்ப பயங்கரமாகவே எப்பயும் போல இருக்குதுல. அண்ட் அதே நேரத்தில் இடையில கொஞ்சம் அப்படி இப்படி இதானாலுமே எப்படியாவது மேட்சை முடிச்சு வச்சிடுறாங்க. அவங்களோட பவுலர்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸாக இல்லை, அதை கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் உள்ள கொஞ்சம் ஏதாவது சரி பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆண்ட்ரிக் நாக்கியா இல்லாதது அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸாக தான் இருக்குது. அவருக்கு என்னன்னு தெரியல, இன்ஜுரி சரியாயிருச்சா இல்லை யாரை உள்ளே கொண்டுட்டு வர்றது மாத்திரதுன்னு தெரியாத கன்ஃபியூசன்ஸில் இருக்காங்களான்னு தெரியல. பட் அவர் இல்லாதது அந்த டீமுக்கே ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன், என்னோட ஒரு பர்சனலான ஒரு விஷயம். ஓகே, பட் இருந்தாலுமே அவங்க அதை வச்சுமே வெற்றிகள் அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு இடையில ஒரு சில விஷயங்கள், அந்த நோபால்னால ஒரு மேட்ச் போணுச்சு, அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வேற நடந்துச்சு. ஸோ அதனால அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக வெற்றிகளை மட்டும் குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ எல்எஸ்ஜி விஸ் டிசி இன்னைக்கான மேட்ச் களைக்கட்ட போது வாங்கடே ஸ்டேடியம் மதியம் நடக்க போது அப்படிங்கிறதுனால பேட்டிங் எடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்றவங்க எடுத்து ஒரு நல்ல ஸ்கோர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விரும்புவாங்க. ஒரு பயங்கரமான ஸ்கோர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி சேஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவனில் வந்து குவிண்டன் டிகாக், கே எல் ராகுல், தீபக் கூடா, மார்கஸ் ஸ்டாயினிஸ், ஆயுஷ் பதோனி, குர்னால் பாண்டியா, ஜேசன் ஹோல்டர், துஷ்மந்தா சமீரா, ரவி பிஸ்னாய், ஆவேஸ் கான், ஸோ அதுக்கு அடுத்தபடியாக மோகின்ஸ் கான், இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவனாக வந்து இருப்பாங்க. ஓகே, எல்எஸ்ஜியோட லெவன். கமிங் டு தி டெல்லி கேபிட்டல், ரிஷப் பண்ட் இருப்பார், பிருத்வி ஷா, டேவிட் வார்னர், மிச்சல் மாஸ், லலித் யாதவ், ரோமன் பவல், அக்ஷர் பட்டேல், ஷர்துல் தக்கூர், குல்தீப் யாதவ், ஃபிஸ் சக்காரியா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட லெவனா வந்து இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பெரிய டீம் மோத போகிற ஒரு மேட்ச் தாங்க. விறுவிறுப்பு சுறுசுறுப்புகளாக எந்த ஒரு இதுவும் இருக்காது. சண்டே அதுமா ஒரு சமையான ஒரு மேட்சை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பாப்போம் வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து மேட்சஸ் பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த மேட்சுக்கு நீங்கள் எந்தளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் முன்ன டிவி பார்வையில் எது மாதிரி வீடியோஸ் போடலாம்னு சொல்லிட்டு கூட உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கணும். அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜே மணி, லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப்.